ஹலோ உடன் பிறப்புகளே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ சம்மர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து என்ன ஜில்லுன்னு சாப்பிட்ணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னு ஆசை இருக்கும். ஸோ வீட்டில் ஈஸியாக ஒரு கஸ்டர்ட் பாப்சிக்கல் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நல்லா பால் வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த என்னென்ன ரெசிபி சம்மர் பற்றி சம்மருக்கு ஏற்ற மாதிரி போடான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்முடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டான கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு 40 ருபீஸ் தான். அதை வந்து நான் பாலில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி தான் நம்ம வந்து பாலில் ஆட் பண்ணோம். அப்படியே சைட்டை ஆட் பண்ணக்கூடாது, அப்படி ஆட் பண்ணோம்னா கட்டி கட்டி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கன்சிஸ்டன்சியுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நான் வந்து என்கிட்ட வந்து டப்பர் வேரோடைய பாப்சிக்கல் மவுல்டு வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அதெல்லாம் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் ஐஸ் குச்சி வச்சு அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எதில் வேணாலும் பண்ணிக்கலாங்க. மவுல்டு இருந்தால் தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது மாதிரி அந்தோடைய லிட்டை போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ் வந்து இல்லை 8 ஹவர்ஸ்லாம் ரொம்ப அதிகம், ஒரு 6 ஹவர்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரீசரில். ஸோ தட்ஸ் ஆல். நம்மளுடைய டேஸ்டியான எம்மியான பாப்சிக்கல் கஸ்டர்ட் பாப்சிக்கல் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.